தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்ற முக்கியமான அந்த அண்மை செய்தியை பார்த்தோம். மழை குறித்த பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பால வெற்றிவேல். அவரிடம் பேசலாம். பால வெற்றிவேல், நம்ம வட மாவட்டங்கள் அதாவது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல இப்பதான் மிக்ஜாம் புயல் அப்படின்ற ஒரு மோசமான அந்த காலகட்டத்தை கடந்து நம்ம மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில தென் மாவட்டங்கள்ல அதிக கனமழை இருக்கும் அப்படின்ற அந்த அலர்ட் நம்ம பார்த்தோம். ஒரு எச்சரிக்கையாகவே அதனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எதுக்காக தென் மாவட்டங்கள்ல, தென் பகுதிகளில் இப்ப திடீர்னு இவ்வளவு மழை பெய்ய என்ன காரணம்? இது பருவமழையினுடைய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல அதுக்கான காரணம் என்ன பாலா? திலகவதி, நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். அந்த தீவிரமடைந்தது வட தமிழக மாவட்டங்களில் ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு. இந்நிலையில் தற்போது தென் மாவட்டங்களில், குறிப்பாக வந்து இலங்கையை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியும் தென் குமரி பகுதிகளிலையும் ஒரு சுழற்சி உருவாயிருக்கு. நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்க முடியுது, அந்த கீழடுக்கு காற்று சுழற்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. ஆனால் இன்னும் உருவாகலை, அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. இருந்தாலும் அந்த தென்குமரி பகுதியிலையும் தென்மேற்கு இலங்கை பகுதிகளையும் நம்ம பார்க்குறோம். இந்த சுழற்சி காரணமாக தற்போது இது வந்து ECMWF, அதாவது யூரோப்பியன் மெட்ரோலஜியோட ஒரு மாடல். இந்த மாடலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போது இன்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக 19-15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை வந்து பதிவாக இருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகக்கூட்டங்களோட அந்த டென்சிட்டியை நம்ம பார்க்குறோம். திருநெல்வேலி அந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதியில், குறிப்பாக வந்து கன்னியாகுமரியை ஒட்டியுள்ள பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற பகுதி, மேலும் தூத்துக்குடி மாவட்டம், தற்போது கூட வானிலை ஆய்வு மையம் வந்து 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நெல்லை வள்ளியூர்ல இருந்து நம்மளுடைய செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். அங்க இப்போ கனமழை பெய்து வருகிறது, அங்க கள நிலவரம் என்ன அப்படின்றத அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம தொடரலாம் பாலா. ராஜீவ் கிருஷ்ணா, நெல்லையில கனமழை பெய்து வருகிறதா அறிகிறோம், காலையில இருந்து அதற்கான காட்சிகளை பார்க்கிறோம். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க மழையால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? திலகவதி, கூடன்குளம் பகுதி அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவில் இருந்தே இந்த கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இன்று காலை சூரியன் என்பது தெரியவே இல்லை. மேகமூட்டத்துடன் கனமழை, அதாவது விடாமல் மழை இன்று தற்போது வரை அதிகரித்தும் மெல்லமாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதனால் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து பெய்த தண்ணீர் வேறு, ஆறுகளில் அதிகமாக வெள்ளம் வந்தாலும் ஊர் பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையும் சேர்ந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கூடன்குளம் பிரதான பகுதி தெருக்களுக்குள் புகுந்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள 200 வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இடுப்பளவிலான தண்ணீர் அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கடற்கரை பகுதிகளான பெருமணல், ஊரை தாண்டி திசைநுழை, இது போன்ற பகுதிகள் அதிக அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கூடன்குளம் அணுமின்நிலைய ஊழியர்கள் தங்கியிருக்கும் அணு விஜய டவுன்ஷிப்பிற்குள்ளும் அதிக அளவிலான வெள்ளம் ஏற்பட்டு அங்கும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதின் காரணத்தினால் வெள்ளமானது அதிகரித்துதான் கொண்டிருக்கிறதே தவிர எங்கிருந்தும் இது பண்ணவில்லை. அது மட்டுமில்லாமல் பனகுடிக்கு அருகே உள்ள நான்கு வழிச்சாலை புண்ணியவாளன்புரத்திலும் ஒரு 50 வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அங்கு இருந்த மக்களை அங்குள்ளவர்களே JCP மூலமாக வீடுகளில் இருந்து வெளியேற்றி பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கூடன்குளம் அருகே உள்ள ஆவுடையாள்புரத்திலும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தால் அவர்களும் அங்கிருந்து மீட்கப்பட்டு அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகளும் தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா. பாலா, நம்ம இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, வட மாவட்ட மக்களுக்கு, குறிப்பாக சென்னை உட்பட திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்கெல்லாம் போன வாரம் எது போன்ற ஒரு நிலை இருந்ததோ அதே போன்ற நிலை இப்போ தென் மாவட்ட மக்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை நிலவரத்தையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். அங்க நம்மளுடைய செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், தென்காசியில என்ன நிலைமை? அங்க வெள்ளமாக ஆர்ப்பரித்து மழைநீர் ஓடுவதை பார்க்க முடிகிறது. குடியிருப்பு பகுதிகளில் என்ன நிலை, சாலைகள்ல என்ன நிலை, கள நிலவரத்தை விளக்குங்க சுந்தர மகேஷ். கிழக்கு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து நேற்று நள்ளிரவு முதலே வந்து மழை என்பது தொடர்ந்து பெய்ய ஆரம்பித்து விட்டது. இன்று அதிகாலை அதிகாலையிலிருந்து பெய்ய தொடங்கிய மழை வந்து தற்போது வரை விடாமல் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் சுற்று வட்டார பகுதிகளிலும் அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதன் காரணமாக
அனைத்து, அதாவது குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அருவிகளிலுமே வந்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவியில் வந்து பாதுகாப்பு வலை தாண்டி வந்து தண்ணீர் விழுகிறது. அதே போல் பழைய குற்றாலம் அருவியிலும் வந்து தண்ணீரின் வரத்து என்பது வந்து மிகவும் அதிகரித்து படிகளில் செல்லக்கூடிய அளவில் உள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் ஏற்கனவே குளங்கள் அனைத்தும் நிரம்பிய நிலையில், பல்வேறு குளங்கள் நிரம்பிய நிலையில் உள்ளன. அணையை பொறுத்தவரை கருப்பாநதி அணை என்பது வந்து முக்கிய அணையாகும். இந்த கடையனூரில் உள்ள கருப்பாநதி அணை ஏற்கனவே நிரம்பிய நிலையில் உள்ளது. இங்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடையனூரை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து அதிக மழை இல்லாத காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது குறைந்துள்ளது. இதே போல் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மாஞ்சோலை, காக்காட்டி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளில் வந்து நேற்று அதிகமான மழை பெய்தது. மாஞ்சோலையை பொறுத்தவரை 135 மில்லிமீட்டரும், காக்காட்சியை பொறுத்தவரை 152 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு பொறுத்தவரை 190 மில்லிமீட்டரும், ஊத்து பொறுத்தவரை 169 மில்லிமீட்டரும் மழை பெய்ததன் காரணமாக இந்த நீர் முழுவதுமாக மணிமுத்தாறு அணைக்கு வருவதை வந்து பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அணை என்பது அதிக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதே போல வரக்கூடிய அனைத்து தண்ணீரும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய அனைத்து தண்ணீரும் வந்து தொடர்ந்து பாபநாசம் அணையிலும் சேர்வலாறு அணையிலும் வருவதன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது 10,000 கனஅடியாக காலையில் இருந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் 3,000 கனஅடி தண்ணீர் வந்து தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதனுடைய நீரின் அளவு வந்து 15,000 கனஅடியாக நீர்வரத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் அங்கிருந்து நீர்வரத்து வந்து அதிகமாக திறந்துவிட வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்திலும் மழை அளவு வந்து அதிகரித்தே வருகிறது. இன்று காலை 6 மணி முதல், அதாவது 8:30 முதல் 10:30 வரை நம்பியாறு பகுதியில் 132 மில்லிமீட்டர் மழையும், ராதாபுரம் பொறுத்தவரை 65 மில்லிமீட்டர் மழையும், மணிமுத்தாரை பொறுத்தவரையில் 56 மில்லிமீட்டர் மழையும், சேரன் மகாதேவியை பொறுத்தவரை 61 மில்லிமீட்டர் மழையும், அம்பையை பொறுத்தவரை 33 மில்லிமீட்டர் மழையும், நெல்லையில் 10 மில்லிமீட்டர் மழையும், பாளையங்கோட்டையில் 18 மில்லிமீட்டரும், பாபநாசம் அணையை பொறுத்தவரைக்கும் 30 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது 10:30 அளவிலான நிலவரம். தொடர்ந்து இந்த கள நிலவரத்தை அரசு கண்காணித்து வருகிறது. ஏற்கனவே இந்த நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தேசிய மீட்பு, அதாவது மீட்பு படையினர் வந்து அனுப்பப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கனமழை நீடிக்கும் பொறுத்து இங்குள்ள குளங்களிலும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திலகதி, மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி இருப்பார்கள் அப்படின்னே நாங்க நம்புறோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ். பாலவிச்சுவேல், அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது சற்று அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறது. ஆனா தென்காசியில நமக்கு தெரியும், அருவிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது, குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணி இருக்கிறது என்பது போல நமது செய்தியாளர் பதிவு பண்ணியிருந்தார். இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்றைக்கு 7 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான எச்சரிக்கை, நாளைக்கு 6 மாவட்டங்கள். அது எந்தெந்த மாவட்டங்கள், எவ்வளவு சென்டிமீட்டர் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, அந்த இம்பாக்ட் என்னவா இருக்குங்கிறத நீங்க சிறிதா விளக்குனீங்க. திலகவதி, மதுரைக்கு தெற்கே இருக்கிற விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க குறிப்பா பார்க்கலாம், நம்ம செய்தியாளர் வந்து தென்காசியில இருந்து பதிவு பண்ணாரு, நம்ம டென்சிட்டி வந்து இங்க கிளவுட்ஸோட டென்சிட்டி கடற்பகுதியில இருக்கு, ஆனா இந்த பகுதியில வந்து 19 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. குறிப்பாக மணிமுத்தாறு, மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில், ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் 15 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். நம்ம அந்த விண்டோட டைரக்ஷன் பார்க்கறோம், அந்த விண்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் வருது, இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேல அந்த காற்று முட்டி மழையாக பெழியுது. அதிக அளவுக்கான மழைக்கான வாய்ப்பு இப்ப இருக்கிறதுக்கான ஒரு ரீசன், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து காற்றினுடைய வேகம், காற்றினுடைய திசை மற்றும் அந்த நீர் குமிழிகள் வந்து அதிகமாக இருப்பதாக கூறப்படுது. அதனாலதான் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை தென் மாவட்டங்கள்ல, குறிப்பாக 7 மாவட்டங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா, அவர் சொல்லும் போது கூட 16 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், ஒரு சில பகுதிகளில் 19.5 சென்டிமீட்டர் மழை அப்படின்னு, அதை வந்து அதிக மழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 20 சென்டிமீட்டர் தாண்டும் போது அதை அதீத கனமழையாக நம்ம எடுத்துக்கலாம். இது காலை 10:30 வரைக்கான நிலவரம் தான். நீ அடுத்தடுத்து இன்றைக்கு முழுக்க மழை இருக்கு அப்படிங்கும் போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளுடைய செய்தியாளர் சாத்தான்குளத்தில இருந்து சங்கரநாராயணன் இணைந்திருக்கிறார், அவரோட பேசிடலாம். சங்கரநாராயணன் இணைப்புல இருக்கிறீங்க. இப்போ சாத்தான்குளத்தை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு எவ்வாறு இருக்கிறது, பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா, என்ன கள விவரம்? திலகவதி, சாத்தான்குளம், சிறுவைகுண்டம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை 3 மணி முதலே பலத்த கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக
சாத்தான்குளத்தில் 122 சென்டிமீட்டர் தற்போது 12 மணி நிலவரப்படி பதிவாகி உள்ளது. இதன் காரணமாக சாத்தான்குளம் பஜாரில் சாலைகளில் தண்ணீர்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தாமிரபரணி ஆற்றின் சிறுவைகுண்டம் புன்னக்காயில் உள்ளிட்ட ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாதவர்களோ செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் திருச்செந்தூர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர்கள் குளம் போல் தேங்கி உள்ளது. சாத்தான்குளத்தில் உள்ள பேருந்து நிலையத்திலும் குளம் போல் தண்ணீர் தேங்கி உள்ளது. தளபதி, உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி. சங்கரநாராயணன், நம்ம தூத்துக்குடி கூடங்குளம் ஒவ்வொரு பகுதியில் இப்போ சாத்தான்குளத்தில் என்ன நிலவரம், திருச்செந்தூரில் என்ன நிலவரம் என்பது போல தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாலவிட்டுவேல், நீங்க இதுல எதனால இந்த பகுதிகளுக்கு தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை இருக்கிறது அப்படின்ற அந்த காரணத்தை விளக்கி கொண்டிருந்தீர்கள். இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த மழை இப்படியே தொடர வாய்ப்பு இருக்கிறது? இப்போ ஐஎம்டி குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை இருக்கும். நம்ம நேரடியாகவே நேயர்களுக்கு காண்போம். 1 மணி நிலவரப்படி இந்த அளவுக்கு கிளவுட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக, அதாவது காற்றினுடைய சுழற்சி இதே இடத்துல இருக்கும் பட்சத்தில் இந்த மேகக்கூட்டங்கள் நகர்றதை பார்க்க முடியுது. குறிப்பாக திருநெல்வேலி பகுதியை ஒட்டி இருக்கிற இந்த ஏரியாவில் தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அதி கனமழை பெய்யும். 30 முதல் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று சொல்லப்படுது. மாஞ்சோலை, மணிமுத்தாறு, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் அதிக மழை இருக்கும். தென்காசி, சங்கரன் கோயில், கடையநல்லூர், திருநெல்வேலி, மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல கட்டாயம் பதிவாகும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த வரைபடம் மூலமாக தெரிய வர்றாங்க. மக்கள் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம் இது. இன்றைக்கு இப்போ சரியாக 1 மணி தாண்டி விட்டது. இன்றைக்கு மாலையிலிருந்து இரவுக்குள்ளாக இந்த கனமழை, அதீத கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் பாலா, உங்களுடைய பேச்சிலிருந்து. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நம்மளுடைய செய்தி நௌஃபல் இணைந்திருக்கிறார். அங்க என்ன கள நிலவரம் அப்படின்றத கேட்டலாம். நௌஃபல் இணைப்புல இருக்கீங்க. கன்னியாகுமரியின் எந்தெந்த பகுதிகளில் இப்போ கனமழையாக கொட்டி தீர்க்கிறது? இப்ப காலை வரைக்கும் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கிறது? மழை பொழிவுனால என்னென்ன பாதிப்புகள் விளக்குங்க நௌஃபல். திலகவதி, கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாட்டே கடந்த 2 நாளாட்டு தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இரவுல இருந்து நாகர்கோயில் மாநகராட்சியில இருக்கக்கூடிய 52 வார்டுகள் மொத்தம் இருக்கு. இந்த 52 வார்டுகளையும் தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கு. இதன் காரணமாட்டு தாழ்வான பகுதிகளை வந்து வெள்ள நீர் வந்து பல பகுதிகளில் சூழ்ந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா கோட்டார் பகுதியில் உள்ள கூட்டுவாழ் மடம், அப்புறம் பாறைக்கா மடம், அப்புறம் கோட்டார் ரயில்வே காலனி, இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து தொடர்ந்து வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மழை அளவை பொறுத்த வரைக்கும் கணிசமாட்டு தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் வந்து முழுமையாக இருப்பதனால இந்த மழை நீரமானது அதிக அளவுல வந்து கரை புரண்டு ஓடி, குறிப்பா நாகர்கோவில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பழையாறு இருக்கு. இந்த பழையாறு வந்து தற்போது கரை நிரம்பி ஓடுது, கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால அதுல வரக்கூடிய பாசன கால்வாய்கள்லயே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பாசன கால்வாய்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில், குறிப்பாக 28வது வார்டு பகுதியில நீங்க வந்து நேரடியாகவே கட்சியில பார்க்க வாய்ப்பு இருக்கு. 28வது வார்டுல பாறைக்கால் மடங்கிற அந்த ஒரு கால்வாய் இருக்கு, பறக்கின் கால்வாய்னு ஒரு கால்வாய் இருக்கு. அந்த கால்வாயில வந்து தூர் வாராம அதுல வந்து அடைப்பு ஏற்பட்டதுனால அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு 37 வீடுகள்ல வந்து வெள்ள நீர் சூழ்ந்திருந்து, இதை வந்து மாவட்ட வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் வந்து உள்ள சென்று பத்திரமாக அவங்களை மீட்டு வரக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும். இது தொடர்பாட்டு சத்யகுமார் மாவட்ட ஃபயர் ஆபீசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவைப்பட்டால் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தோ இல்ல பக்கத்து இடங்கள்ல இருந்து கூட ஃபயர் ஆட்களை வந்து, அதாவது தீயணைப்பு படை வீரர்களை கூட பார்க்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. இடுப்பளவு தண்ணீர்ல குழந்தைகளை தூக்கி கொண்டு அங்க குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். மீட்பு படையினரும் அவங்களுக்கு உதவுறாங்க, பார்க்க முடிகிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, மாவட்ட நிர்வாகம் இதற்கு தயாராக இருந்ததா? இவ்வளவு தண்ணீர் வரும், குடியிருப்பு பகுதிகளில் இவ்வளவு தண்ணீர் தேங்கும், அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும் போன்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளெல்லாம் அவர்கள் எடுத்திருந்தார்களா? இப்ப பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்தியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை?
அதாவது கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே நாகர்கோயில்ல 30 மில்லிமீட்டர், அப்புறம் வந்து குருந்தன்கோடுல 45 மில்லிமீட்டர், கொட்டாரத்துல 43 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் வந்து திடீர்னு மழை, அதாவது இந்த மழை வந்து இப்படி தொடர்மழையா இருக்கும் அப்படிங்கறதுக்கு வந்து பெரிய அளவுல பெரிய எச்சரிக்கையோ அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரி இல்லை. ஆனா வந்து இதற்கு வந்து தயாரா இருந்தாங்க. அதாவது எல்லா ஆண்டுகளும் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த சீசன் சொல்லக்கூடிய மான்சூன் காலகட்டங்கள்ல வந்து அரசு வந்து பொதுவாகவே ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் செயல்படுவாங்க. நீர்நிலைகள்ல வந்து தண்ணி தேங்கினா அது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் ரெடி பண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்து முதல்லையாட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி பண்றது. இந்த இப்ப நம்ம நேரடியா நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து தொடர்ந்து ஆண்டாண்டு தோறும் இதேதான் சம்பவமா நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்ப மழை பெஞ்சாலுமே கனமழை பெஞ்சா உடனடியாக இங்க தண்ணி தேங்குது. இங்க உள்ள மக்கள்கிட்ட நம்ம நேரடியா பேசும்போதும் அவங்க அதான் சொல்றாங்க. அதாவது இந்த கால்வாய்க்கு வந்து நிரந்தர தீர்வு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடசேரி பகுதியில் இருக்கக்கூடிய வடிவீஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில வந்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல மக்களை தங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இதைத்தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ஏறும், வீடுகளில் தண்ணி ஏறும், அவங்களை காப்பாற்றி முகாம்களில் தங்க வைப்பாங்க, திரும்ப அந்த வீட்டுக்கு வெள்ள நீர் வடிஞ்ச உடனே திரும்ப போவாங்க. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர கட்டமைப்பு வந்து அரசு இதுல வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலாக இருக்கு. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நௌஃபல், எப்படி சென்னை மக்களுக்கு மழை வெள்ளம் போன்றவை புதிதல்ல என்பது நமக்கு தெரியுமோ, அதே போலதான் கன்னியாகுமரியிலும் வருடா வருடம் அது இது போன்ற பருவமழை அதிகமாக பொழியும் காலகட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற இன்னல்களை சந்திப்பது வாடிக்கையாக வருகிறது. நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இது குறித்து நாகர்கோவில் மக்கள் எது போன்ற இன்னல்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற அவங்களுடைய பேட்டியை நம்ம பார்த்துட்டு தொடரலாம். 45 வருஷமா இதுல இருக்கிறோம். ஆனா வந்து இப்ப 5 வருஷமா தான் இந்த பிரச்சனை. இந்த 6 என்னைக்கு இப்படி ஆச்சோ அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை. 6 தூர் வாரிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. 8 நாள்தான் இந்த தண்ணி இப்படி வெளியே தவந்து வருது. மற்றபடி 4 சைடும் பிளாட்டு போட்டவங்க தண்ணி போற இடங்களை அடைச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த தண்ணி இவ்வளவு தான் கெட்டுது. இல்லாடி தண்ணி கிளியரா வடிஞ்சு போயிட்டு இருக்கும். அந்த வடிகால பூரா அடைச்சிட்டாங்க. எவ்வளவு குடும்பங்கள் இருக்குமா? இங்க 37 குடும்பம் இருக்கு. அது போக அங்கிட்ட 45 குடும்பம் இருக்கு. எவ்வளவு மழை பெய்யுது? இதுல காலை நைட்ல இருந்தே மழை பெஞ்சுட்டே தானே இருக்கு. 1-3 நாளைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த 6 நாள் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. 6 கிளியர் ஆகிட்டாலே ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பக்கமும் இதே தான் பிரச்சனை. இங்கே இந்த தண்ணி இந்த 6 நிறந்து இந்த மழை பெய்ஞ்சா தண்ணி இந்த பக்கம் சாதி தான் பிரச்சனை. எல்லாம் பாதிப்பு இருக்கு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் இப்போ தண்ணி இருக்கு. ஆமாம், இந்த பாதிப்பு நம்ம போனால் தான் பார்க்க முடியும். எல்லாரும் வந்தாங்க, எல்லா மக்களையும் வெளியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு 5 வருஷமா தான் இப்படி இருக்கு. தண்ணி இந்த 6 கிளியர் ஆகிட்டுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தண்ணி போகிறதுக்கு ஏதாவது நிரந்தரமாட்டு ஒரு வடிகால் ஏதாவது அமைச்சு விட்டுறாங்கன்னா இங்கே 10-50 குடும்பங்கள் இருக்குது. எல்லா வீட்லேயுமே தண்ணி ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாம் சரியாயிரு கிளியர் ஆகிடும். அதுக்கு இப்போ உள்ள கவர்மெண்ட்டாவது அதை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்னெல்லாம் பாதிப்பாயிருக்கு? எல்லா வீட்டிலையுமே தண்ணி தான், கம்ப்ளீட்டாக எல்லா வீட்டிலும் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இதை இந்த 6 தூர் வரை கிளியர் பண்ணி என்ன 2 தண்ணி போகிறதுக்கு ஒரு வடிகள் அமைச்சிடணும். இன்னும் தண்ணி போயிட்டு இருந்து ஒரு 5 வருஷம் மட்டும் தான் இப்படி தண்ணி போகாமல் அங்கிட்டு இங்கிட்டும் பிளாட் ஆனாலும் மடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. இப்போ ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்து யாரையா காப்பாற்றினாங்களா? அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பத்திரமா மேல் பக்கம் எல்லாம் அடைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு நிவாரணம் ஏதாவது வழங்கணுங்களா? நிவாரணம் தந்ததுக்கு எங்களுக்கு இதை கிளியர் பண்ணாலே போருமே, நிவாரணம் நிவாரணம் தேவை. இல்லை வீட்டில் பொருட்கள்லாம் டேமேஜ் ஆகிருக்கலாம். எல்லாம் டேமேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணி ஆகிருக்கலாம். வீடு கம்ப்ளீட்டாக தண்ணி ஆகிருக்கலாம். பொருள்கள் எல்லாமே இருக்கிறது. எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு அந்த நாடு கூலி வேலை பார்த்து எல்லாம் சேகரித்து பண்ணக்கூடியது தானே. அப்படி இருக்கும் அது ரொம்ப பாதிப்பு தானே மக்களுக்கு. இந்த பாரக்கே மடம் பகுதிக்கு லோலையிங் ஏரியா மாவட்ட வருவாய் அலுவலர் மூலமாக எங்களுக்கு தகவல் கிடைச்சி நாங்கள் இங்கே வந்தோம். 6 பேரை இது வரைக்கும் வீட்டு எடுத்தோம். ஒரு வீட்டிலேருந்து பெரியவர் மற்றும் 4 குழந்தைகள் அந்த வீட்டை வரமாட்டே நடந்துருக்காங்க. உள்ளாடி போய் நாங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ஒவ்வொருத்தராக மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து தீயணைப்புத்துறை மாவட்டத்தில் படகுகள், ரப்பர் மிதவ லைட் பாய், லைட் ஜாக்கெட், தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளோம். எந்த பேரிடர் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் நிலையில் நாங்கள் எல்லோரும் வீரர்கள் எல்லோரும் மொபைலைஸ் பண்ணி ஸ்டேஷன் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். இப்போ வந்த அழைப்பு வந்தவுடன் எந்த விரைவாக வந்து அனைவரையும் மீட்டெடுத்து விட்டோம். வீட்டில் வேறு யாராக இருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கெட்டடமும் கொஞ்சம் தண்ணீர் நிறைய தேங்கிறதுனால கொஞ்சம் பழைய கட்டடங்கள் இருக்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு இருக்கிறோம்.
எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், நிரந்தர தீர்வுதான் வேண்டும், மழைநீர் வெளியேற வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய வேதனைக்குரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நெடுநாட்களாக இதே நிலைதான் தொடர்கிறது என்பதும் அவர்களுடைய வேதனையாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் இதுவரை ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் குறித்த விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மனு, கன்னியாகுமரியில கடந்த 2 நாட்களாகவே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, தற்போது வரை இருக்கக்கூடிய மழை நிலவரம் என்ன, மழைனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, விளக்குங்க மனு. நேற்று காலையிலிருந்து மாவட்டத்தினுடைய, அதாவது கணியக்காவளை முதல் கன்னியாகுமரி வரையிலான மலையோர பகுதிகள், கடலோர பகுதிகள், கிராம பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலுமே மழை பெய்ய துவங்கியது. இந்த மழை நேற்று காலையில் துவங்கிய மழை என்பது இரவு நேரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, 2 ஆகிய அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து தற்போது பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடி உபரி நீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 3000 கன அடி உபரி நீரும், சிற்றாறு அணையிலிருந்து 2000 கன அடி உபரி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதுபோல் மாவட்டத்தினுடைய நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இந்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடியது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியை பொறுத்த அளவில் இந்த 25க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில், அதாவது இந்த பகுதியில் 25 குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலை தான் நம் தாம் தற்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் அந்த சாலையில் தண்ணீர் தேங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த குடியிருப்புக்கு செல்லக்கூடிய இதே ஒரே ஒரு சாலை, இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. இந்த சாலையில் மழைநீர் வடிகால் ஓடை முறையாக அமைக்காத காரணத்தால் தான் தற்போது இந்த பகுதியில் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த அளவில் பல 20 ஆண்டுகளாக இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளது. நமக்கு இந்த பகுதியை சேர்ந்த மக்களிடமே கேட்போம், சார் இந்த பகுதியில நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு வருது, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? 20 வருஷமா நாங்க வந்து இதை வந்து நாங்க வந்து என்ன சாய் பண்ணிட்டு இருக்கோம் சார், 20 வருஷமா நாங்க வந்து குமைஞ்சிட்டு நடக்கோம், 20 வருஷமா தண்ணியும் இதை மாட்டு நடந்து ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாம துணியை வந்து ரோட்ல வந்து பொம்பளை பிள்ளைகளும் மாத்தக்கூடிய நிலைமைக்கு நாங்க ஆளாகிட்டு இருக்கோம் சார். இன்னொரு வீட்டுக்குள்ள போய் துணியை மாத்து ஏகப்பட்ட நாள் மாத்திக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இதுக்கு ஒரு விடிவு காலம் நீங்க தான் பண்ணி எடுத்து தரலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேரூராட்சி ஊராட்சி தலைவருக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கு புகார் மனுக்கள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த பகுதியை சேர்ந்த நபரிடமே கேட்போம், இது சம்பந்தம் உங்க பகுதியில பார்க்கும்போது தண்ணியில நீந்தி தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, இது சம்பந்தமா நீங்க தொடர்ந்து புகார் கொடுத்திருக்கா, யாருக்கெல்லாம் புகார் கொடுத்திருக்கு, அவங்க என்ன அவங்க தரப்புல என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இதை பற்றி நாங்கள் முதல் முறையாக ஊராட்சி தலைவருக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க இந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க, நாங்கள் அடுத்த முறை வந்து பார்க்குறோன்னு சொன்னாங்க. அடுத்த முறை கேட்டப்போ சொன்னாங்க எங்கள்கிட்ட இதில் இதை செலவு பண்ணி நாங்கள் பார்க்குறதுக்கு எங்கள்கிட்ட பண்டு இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. எங்கள் சைடில் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அப்போ பிடிஓவுக்கு போவோன்னு பிடிஓவுக்கு கொடுத்தோம். முதலமைச்சர் உதவி மையம்னு சொல்லியிருக்காங்க, சிஎம் செல்லுக்கு கொடுத்தோம். இதுவரைக்கும் நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டுமே 2 வருஷ காலம் மட்டு இதுக்காண்டி முயற்சி பண்ணி அதிகாரிகள்கிட்ட பேசுகிறதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த மாதிரிப்பட்டவங்ககிட்ட நாங்கள் மனு கொடுக்குறதும் திங்கட்கிழமை தோறும் நாங்கள் அலைஞ்சி வாரத்தில் ஒரு நாள் இந்த திங்கட்கிழமை போய் நாங்கள் மக்கள் குறை தீர்க்கும் நாளுக்காக நாங்கள் இந்த மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இதில் எடுத்துரல. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இது சம்பந்தமாக புகார் கொடுத்துள்ளது. இந்த பகுதியில் நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் எடுப்பதற்காக ஒளிப்பதிவாளரும் புதிய தலைமுறை குழு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இந்த பகுதியில் தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியில் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய செப்டி டேங்க், அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீர் தேக்கி வைக்கக்கூடிய அந்த செப்டி டேங்க் நிரம்பி இந்த
பகுதியில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இந்த பகுதியில் தற்போது நாம் வந்து இந்த மழை, அதாவது நேற்று பெய்ய துவங்கிய இந்த மழையில் தண்ணீர் பெருக்கெடுத்து வரக்கூடிய இந்த பகுதியில் நாம் வந்து இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நிற்கும் போதே நம்முடைய காலுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட துவங்கியுள்ளது. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பள்ளி குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என இந்த பகுதியில் நிரந்தரமாக இந்த பிரச்சனை 20 ஆண்டு காலமாக. தற்போது தமிழக சபாநாயகர் அப்பாவு நம்மோடு இணைந்திருக்கிறார் சார், வணக்கம். ஆமா வணக்கமா, சொல்லுங்கம்மா. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதீத கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை இருக்கும் நெல்லை உட்பட 7 மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகங்கள் தயாராக இருக்கின்றனவா? தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அங்க மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்களா? மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா சார்? ஏற்கனவே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு சொல்லி இன்னைக்கு சென்னை மாதிரி மழை கிட்டத்தட்ட 6 மணி நேரமா பெய்துகிட்டே தான் இருக்குது. 6 இல்ல 10 மணி நேரமாட்டு மழை பெய்துகிட்டு தான் இருக்குது. எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி அநேகமாக கடலுக்கு செல்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது. ஆங்காங்கே சில இடங்கள்ல சாலை துண்டிக்கப்படுகிறது, பல இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான். மாண்புமிகு முதல்வருடைய அறிவுறுத்தல் படி நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஆங்காங்கே இருக்கின்ற, அதாவது தாழ்வான பகுதியில் வாழ்கின்றவர்கள், உறுதி இல்லாத வீடுகளில் இருக்கின்றவர்கள் எல்லாம், அந்தந்த ஊரில் உள்ள ஆலயங்கள், அங்கங்கே இருக்கின்ற மண்பூங்கங்கள், குறிப்பாக இப்போது திசைன் விலையை எடுத்துக்கிட்டால், திசைன் விலையில சுனலை ஆண்டவர் கோயில்ல ஒரு 1000 பேர் கூட வந்து தங்குற மாதிரி உள்ள வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் தயாராக இருக்கு. அதே போல மாவட்ட ஊராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாருமே தயார் நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எல்லா இடமும், இது பகலே தண்ணீருடைய அளவு அதிகப்பட்டதுனால எல்லா ஊர்லயும் அலர்ட்டா இருக்கிறோம். நாங்க தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகமும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் கேஷுவாலிட்டி வராத அளவுக்கு முதல் கட்டமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பணியை செய்துகிட்டு இருக்கோம். இப்போ ஐயா, மீட்பு படையினர், SDRF போன்ற குழுக்கள், எவ்வளவு குழுக்கள் அந்த மாவட்டங்கள்ல இருக்காங்க? முகாம்கள் எவ்வளவு சார் அமைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இன்னும் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் இருக்காங்க, அவங்களை வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மீட்பு படையினர் போன்ற காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அங்க குடியிருப்புல இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள், முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்றதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்துறது? அதாவது மாவட்ட நிர்வாகமும் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நாங்க ராதாபுரம் தொகுதிக்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கு. அதுல எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மாவட்டம் எல்லாரும் அதுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தேவை, எங்க தேவையோ அதுக்கு தகுந்தபடி உடனே பண்றாங்க. இது போல மாவட்டம் முழுவதும் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில எல்லாம் விழிப்போட செயல்பட்டு இருக்காங்க. எல்லா அதிகாரிகளும் ஃபீல்டில் தான் இருக்காங்க. நான் இப்போ நேரே என் ஊர்ல இருந்து தெச்சைமலை, இடையங்குடி, அப்புறம் நம்ம மிட்டார்ந்தார் குழா, இப்படி போன்ற பகுதிகளில் எல்லா பகுதிகளையும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். கடற்கரை பகுதிகளில் முகத்து வரத்தை தான் போய் செய்யறோம். அங்க உறுதி இல்லாத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அங்க உள்ள பங்கு சந்தைகள், அதாவது கிறிஸ்தவ மேக்சிமம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, அங்கே ஆலயத்துக்கு வர சொல்லியிருக்கு, அல்லது அங்க மண்டபம் தான் வர சொல்லியிருக்கு, அல்லது பள்ளிக்கூடம் இருந்தா வர சொல்லியிருக்கு. அவங்களுக்கு ஃபுட்டு எவ்வளவு தேவையோ ஆங்காங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எந்த விதமான நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி இருந்து எந்த சம்பவமும் இன்னும் நடக்கல. அதனால உயிர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இந்த அரசு கொடுக்கிறது, எந்த விதமான சந்தேகமும் படாட்டா. மீட்பு குழு தயார் நிலையில எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போயிருக்கே இருக்கு. இப்ப கூட அத்தியாவசியமாட்டு இடையில 3 புது பாலம் கட்டியிருந்தேன். அதுல அந்த 2 பாலங்கள் அந்த குறிப்பிட்ட நாள் வர கியூவிங் ஆகாததுனால அதுல போக முடியாத இடம் இருக்கு. அதை கூட சாலையை கட் பண்ணி தண்ணியை வடிய விடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான ஏதாங்கள் அறிஞ்சிருக்கு. தேவையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டா இருக்கணும். பயப்பட வேண்டிய அளவுக்கு இந்த நிமிஷம் வர இல்லை. ஆனால் தொடர்ந்து இன்னும் மழை வரும்போது பாதிப்புகள் அதிகமாக வருதா இல்லையா, அவ்வளவு எளிதாட்டும் சொல்ல முடியாது.
அபாயகரமான சூழ்நிலை இப்போதைக்கு இல்ல, ஆனால் அது வராமல் பார்த்துக் கொள்வீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கான விளக்கத்தை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்து விளக்கமாக பேசியதற்கு. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன நிலை என்று பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் லூர்தம்மாள் நகரில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், லூர்தம்மாள் நகர்ல எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கின்றன, எவ்வளவு குடும்பங்கள் இப்போது மழை பாதிப்பினால இன்னலுக்கு ஆளாகி இருக்கு? வணக்கம். அதாவது நம்ம தற்பொழுது நின்றுட்டு இருக்கும் பகுதி வந்து தூத்துக்குடி கடற்கரை சாலையில் நின்றுட்டு இருக்கோம். தற்பொழுது இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அடித்த மழையின் காரணமாக தேங்கியிருக்கும் தண்ணீரை தான் தற்பொழுது பார்த்துட்டு இருக்கிறோம். தற்பொழுது இந்த பகுதியில் அனைத்துமே வந்து தண்ணீரால் சூழப்பட்டு தான் காணப்படுகிறது. வாகன ஓட்டிகளும் இந்த தண்ணீரை கடந்து செல்லும் ஒரு அவலநிலை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது அவர் இருசக்கர வாகனங்களும் நிறுத்தம் செய்யப்பட்டு தற்பொழுது அதை உடனடியாக உருட்டி செல்லும் ஒரு காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பொதுமக்களும் தண்ணீரில் தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது லூர்தம்மாள்புரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றிருக்காங்க. தற்பொழுது அந்த பகுதியிலையும் வந்து அந்த தண்ணீர் என்பது அதிகமாகவே தான் காணப்படுகிறது. இந்த தண்ணீர் எங்கு செல்லக்கூடிய ஒரு வழி என்பதே தெரியாமல் இங்கு சூழ்ந்திருக்கும் ஒரு காட்சிகள் தான் நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் என்பது காட்டிக்கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் மூழ்கியபடி தான் வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தளபதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை நிலவரம் என்னென்னு வழங்கியிருக்கிறீங்க, எது போன்ற பாதிப்புகளை மக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜு. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன நிலவரம் என்று பார்த்தோம். பாலவெற்றிவேல், ஒரு செயலியின் வாயிலாக எதனால தென் மாவட்டங்களில் இப்போது இந்த கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும், அடுத்து வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக விளக்கியிருந்தீர்கள். உங்களுக்கும் நன்றி. இது போன்ற மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.